الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وأتباعه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ورفعنا لك ذكرك. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم انا من نور الله وكل شيء من نوره. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத அன்புடையனுமான எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி தூக்கம் செய்கிறேன். இறைவனுடைய அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருலோகத்தின் தலைவர் சர்தாரி தோஜஹான் சர்க்காரி துவாலம் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கோத்திரத்தார்கள், சஹாபாக்கள், தாபியங்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய அருள் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இணையத்திற்கும் மரியாதைக்கும் உடைத்தான இந்த மதரசாவினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகத்தினர்களே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, மதரசாவில் பயின்று வரும் மாணவ கண்மணிகளே, பாசத்திற்குரிய நண்பர் உஸ்தாத் சதப் மசலஹி உஸ்தாத் அவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால புனிதமான ஒரு நேரத்திலே, புனிதமான ஒரு மாதத்திலே இந்த உலகத்தின் தலைவர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், அவ்வலு நபி ஆஹிரு நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை பேசப்படக்கூடிய, கேட்கப்படக்கூடிய ஒரு அவையிலே, ஒரு மஜ்லிஸிலே அல்லாஹ் அமரச் செய்திருக்கிறான். இதுபோல நல்ல இடங்களிலே, நல்ல மஜ்லிஸ்களிலே அல்லாஹ் யாருக்கு தன்னுடைய அருளை தர வேண்டும் நினைக்கிறானோ, தன்னுடைய அருளை யாருக்கெல்லாம் சொரிய வேண்டும் நினைக்கிறானோ அப்படிப்பட்ட நபர்களை இதுபோல நல்ல அவைகளுக்கு, மஜ்லிஸ்களுக்கு அல்லாஹ் அங்கங்கிருந்து பொறுக்கி எடுத்து கொண்டு வைக்கிறான் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, எந்த நோக்கத்திற்காக, எந்த ஒரு நோக்கத்தை வேண்டி நம்முடைய வேலையெல்லாம் ஓரமாக்கி வைத்து விட்டு, தள்ளி வைத்து விட்டு இந்த இடத்திற்கு வந்து நபிகளார் மீது புகழ் பாட வேண்டும், நபிகளார் அவருடைய செய்திகளை கேட்க வேண்டும் என்று இந்த இடத்திற்கு வந்தோமோ அந்த நோக்கங்களை எல்லாம் நமக்கு பரிபூர்ணமாக்கி தருவானாக. நியமிக்க பெரியவர்களே, நாளைக்கு கியாமத் நாளிலே ஒரு கூட்டத்தார்கள் முத்துக்களான ஆசிரமத்தின் மீது அமர்த்தப்பட்டிருப்பார்கள். அவருடைய கைகளும் முகங்களும் மின்னிக் கொண்டிருக்கும், ஜொலித்து கொண்டிருக்கும். ஆனா அவங்க நபிமார்கள் எல்லாம் இல்ல, அவங்க சுகதாக்களும் அல்லன்னு சொன்னாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழும் இருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவங்களே, இவ்வளவு பெரிய தரஜா கொடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்து அவர்கள் நபிமார்களும் அல்ல, சுகதாக்களும் அல்ல என்று சொன்னால் அந்த அளவிற்கு உயர்வான தரஜா கொடுக்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்டார்கள், வினா தொடுத்தார்கள் சஹாபா. அன்புமிக்க பெரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் தான் பல கபீலாக்களை, பல குடும்பங்களை சார்ந்தவர்கள், பல இனங்களை சார்ந்தவர்கள், பல மொழிகள் பேசக்கூடியவர்கள், பல நிறங்கள் உள்ளவர்கள், பல குடும்பங்களை சார்ந்தவர்கள் ஒரு இடத்திலே கூடி அல்லாஹ்வை தியானித்துக் கொண்டிருப்பார்கள், அல்லாஹ் ரசூலுடைய பேசிகளை பேசிக் கொண்டிருப்பார்கள், நபிகளுடைய செய்திகளை பேசிக் கொண்டிருப்பார்கள், நல்ல காரியங்களிலே நல்ல செய்திகளை பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த ஜமாத்திற்கு அந்த தியானங்கள் செய்த அந்த கூட்டத்தை தான், அந்த மாதிரி மக்களை தான் இவ்வளவு தரஜாக்கள் உயர்த்த இடத்திலே வைக்கப்பட்டு அவருடைய கைகளும் முகங்களும் இன்னும் அளவிற்கு முத்துக்களான ஆசனமித்தின் மீது அமர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புமிக்க பெரியவர்களே, நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம்,
இன்னைக்கு அந்த ஹதீஸ படிச்சபோது பார்த்தா நம்ம மாதிரி கூட்டங்களை பார்த்து தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பார்களோ என்று நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்கணும். நமக்காக இருக்கட்டும். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் அல்ல, பல ஊர்களை சேர்ந்தவங்க, நெட்டையா உள்ளவங்க, குட்டையா உள்ளவங்க, கருப்பா உள்ளவங்க, வெள்ளையா உள்ளவங்க, பல கபீலாக்களை சேர்ந்தவங்க, பல குடும்பங்களை சேர்ந்தவங்க. அப்ப அந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம நோக்கி பார்த்தா, எடுத்து பார்த்தா, நம்ம மாதிரி இந்த மாதிரி சமுதாயத்தை பார்த்து, நம்ம மாதிரி இந்த மஜ்லிஸ்களை உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய செய்திகளை கேட்கக்கூடிய, நபிகளாருடைய செய்திகளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய, இந்த மாதிரி ஹலக்கா போட்டு ஹல்காவாக உட்கார்ந்து பேசக்கூடிய, தியானங்கள் செய்யக்கூடிய இந்த சமுதாயத்தை பார்த்துதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார்களோ என்று நான் நினைக்கிறேன். ஆக இருக்கட்டும் அந்த அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட உயர்வான தரஜாக்களிலே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன். கண்ணியமிக்க பெரியவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனி சிறப்புகளை பற்றி பேச சொன்னான். தான் தனி சிறப்போட வந்திருக்கேன்னு சொன்னாரு. ஆனா மாலை போடல, மாலை இருக்கு, பூதா இருக்கு, பூ மாலை இல்ல, பூ இருக்கு, பூ இல்ல, அந்த நான் தனி சிறப்பா வந்திருக்கேன்னு சொல்லிட்டான். அலஹம்துலில்லா, அவங்களுடைய வாக்குனால ஒரு தனி சிறப்பா நம்மளை ஆக்கி வைக்கட்டும். என்னையும் உங்களை எல்லாம் ஆக்கி வைக்கணும். இந்த சமுதாயத்திற்கு மத்தியில, இந்த உலகத்திற்கு மத்தியில, இந்த சமுதாயத்தை, இந்த முஸ்லிமான மூமினான மக்களை, எல்லா உலகத்துக்கு மத்தியில, யகூதிகள் நசராணிகள், இந்த உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இந்த இஸ்லாத்தை பார்த்து நோக்கி ஏளனமா பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ, எங்கேயாவது கவுக்கலாடு பார்த்து கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ, அந்தவர்களுக்கு மத்தியில இந்த சமுதாயத்தை எல்லாம் உயர்த்தி வைப்பாங்க. அன்பானவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தனி சிறப்புகளை உங்களுக்கு எல்லாம் நிறைய தெரியும். அவங்களே ஒரு தனி சிறப்பு, சிறமிப்பு, சிறப்பு மிக்க மனிதர். தன்னுடைய உடல் மூலமாக ஒரு மனிதரா இருந்தாங்களே, அதுவே ஒரு தனி சிறப்பு. அந்த மாதிரி ஒரு மனிதரை எந்த தாய் இதுக்கு முந்தி பெற்றதில்லை, இதுக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு மனிதரை எந்த தாயை பெற முடியாது. பெரியவர்களே, இது சத்தியம், நிச்சயம், அதுவே ஒரு தனி சிறப்பு. ஏன்னு சொன்னா, அவங்கள நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவங்களுடைய உடலை பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சில பேர் சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் பெரிய நபி, அவங்களும் ரொம்ப அழகா இருப்பாங்க, அவங்களும் அழகா ஒரு பெண், அவங்க ஒரு அரசனுடைய மனைவி கூட சுலேஹா அம்மையார் கூட பார்த்து அவங்கள காதல் கொண்டாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப அழகானவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க. ஆனா எழுதப்படுகிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை பார்த்தா சலிச்சு போயிடும். உடம்பு ஃபுல்லா பார்க்க, நீங்க அப்படியே ஒரு உருவத்தை பார்த்தாதான் உங்களுக்கு அழகா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க உடம்பு ஃபுல்லா பார்க்க தேவையில்ல, அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த முடியை பார்த்தாலே நீங்க பாத்துக்கிட்டே இருக்கு. உடம்பு ஃபுல்லா பார்க்கணும் தேவையில்ல, அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த கிருதா முடி இருக்கு பாருங்க, அந்த கிருதா முடியை பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அவங்களுடைய அந்த முகத்தை பாத்தீங்கன்னா, முகத்தினுடைய அந்த ஜொலிய, அந்த வதனத்தினுடைய ஜொலியை நீங்க பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க அவங்களுடைய அந்த விரல்களை போய், அந்த கைகளை, உள்ள கைகளை நீங்க போய் முசாஃபா செஞ்சீங்கன்னா, எப்படி எழுதப்படுது சமாளி திருமதியில, பஞ்சை விட மிருதுவா இருக்கு, பஞ்சை பிடிக்கிறது. அவங்களுடைய கை வந்து நீங்க போய் முசாஃபா செஞ்சீங்கன்னா பஞ்சை விட மிருதுவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு பெரிய தன்னிகரில் பட்டவங்க, எவ்வளவு தனி சிறப்பு பட்டவங்க. அன்பார்ந்தவர்களே, மற்றவங்களை பார்த்தா கூட உடம்பு ஃபுல்லா பார்க்கணும், அவங்க தானே ஒரு மாஜித்தா, தானே ஒரு சிறப்பு. அந்த மாதிரி ஒரு மனிதரை நம்ம இந்த உலகத்துல இனிமே பார்க்க முடியாது. எனவே என்னைக்காவது ஒரு நாளைக்காவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கனவிலையாவது அல்லாஹ் நம்ம பார்க்கக்கூடிய நசீபாக்கி தருவாரா? நம்ம எல்லாம் ஆளுங்கப்படுறோம். ஏன்னா நபிகளோட சிறப்பை பத்தி அவ்வளவு சொல்லப்படுது, அவங்களுடைய சிறப்புகளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு முன்னால வந்து அறிஞர்கள் எத்தனை பேர், ஆலயங்கள் மட்டுமல்ல, மார்க்கத்தை படிச்சவங்க மட்டுமல்ல, மாற்று மதத்துல உள்ளவங்களும் எத்தனை அறிஞர்கள் இருப்பாங்களோ அவர்கள் எல்லாம் பேசிக்கிட்டே வந்திருக்கிறாங்க, இது வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கியாமத்து நாள் வரைக்கும் எத்தனை அறிஞர் தோன்றுவாரோ அத்தனை அறிஞரும் நபிகளாருடைய சிறப்பை பேசிக்கிட்டே இருப்பாங்க. தோண்டி 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 பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படி எடுத்து பேசி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லி முடிக்க முடியும் செய்யப்பட்டு சுருமாயிடப்பட்டு அதுல வந்து இல்லாம அந்த ஹெக்காயத்துல ஒரு நாள் நீங்க படிச்சதை அர்த்தத்தை கேட்டுக்கணும். அந்த ஹெக்காயத்துல எல்லாம் எழுதுறாங்க நபிகளாக்கள், அவங்க பிறந்தது அப்படி பிறந்து யாரும் வளர்க்க கூடாது, பிறந்த பிறகு தாய் வளர்த்தாங்க,
பிறந்த பிறகு தந்தை வளர்த்தாங்க ஆயிடுங்கிறதுனால அவங்க வந்து சிசுவாக இருக்கும் பொழுது தகப்பனார் ஆறு மாதத்திலேயே தகப்பனார் அப்துல்லாவுடைய உயிரை அல்லாஹ் வாங்கி கொண்டார். குழந்தை உண்ட உள்ளாய் ஆறு மாசம் தான் இருக்கு, தகப்பனார் இறந்து போயிட்டாங்க. குழந்தை பிறந்த ஆறு மாசத்துல தாயார் இறந்து போயிட்டாங்க. ஆமினாமா, குழந்தை பிறந்த ஆறு மாசம் தான் ஆச்சு, ஆமினாமா இறந்து போயிட்டாங்க. இப்படியாக எல்லோருடைய மறைவை கொடுத்து அல்லாஹ் தன்னுடைய பொறுப்புல எடுத்து அல்லாஹ் நபிகளாரை வளர்த்துட்டே வந்தான். நாளைக்கு ஒரு நாளைக்கு தாய் வளர்த்தாங்க தந்தை வளர்த்தாங்கன்னு ஆகக்கூடாது. பிறந்ததிலிருந்து நம்ம அவங்கள வளர்த்துட்டு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் அவங்களுடைய உயிரெல்லாம் வாங்கிக்கிட்டு தன்னுடைய பொறுப்புலேயே அல்லாஹ் அவர்களை வளர்த்து வந்தான். அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தனி சிறப்பு. அவங்க அவங்களுக்கு மலஞ்சலத்தினுடைய வாடை இருக்காது, வேர்வையினுடைய வாடை இருக்காது, கஸ்தூருடைய வாடை தான் எப்பவுமே இருக்கு. வெயில் ஒரு இடத்துல அடிச்சிச்சுன்னு சொன்னா, வெயில் கிழக்கிறது மேற்கு அடிச்சிச்சுன்னா, இப்ப காலை ஒரு 11 மணிக்கு அந்த வெயில் எந்த பக்கம் படும்? கிழக்கிறது எந்த பக்கம் படு? மேற்கப்படும். கிழக்கடிக்கிறது கிழக்கப்படும் இருக்குது. கிழக்கிறது உதயமாக அந்த வெயில் எங்க எந்த பக்கம் படு? மேற்கப்படும். நபிகளாரி அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொன்னா கிழக்கையெல்லாம் படாது, நபிகளார் மீது நல்ல நினைக்க ஆரம்பிச்சிடும். எழுதுறாங்க, அப்படி எழுதுறாங்க. அவங்க அவங்களுடைய வருகையை பத்தி முன்ன தௌராத்துல மற்ற வேதங்கள்ல எழுதியிருக்கும் பொழுது எல்லாரும் பாதிரியாரெல்லாம் படிச்சு பார்த்துருக்கிறாங்க. கடைசியில ஒரு நபி வருவாங்க, அவங்களுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, அவங்க வெயில் எந்த பக்கம் அடிச்சாலும் பரவாயில்ல, நிழல் எந்த பக்கம் விழுந்தாலும் பரவாயில்ல, அவங்க எங்கேயாவது ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தாங்கன்னா அந்த நிழல்லாம் அங்கப்படும், அவங்க மேல நிழல்படும், வெயில் படாது. அப்படி முன் வேதங்கள்ல எழுதப்பட்டிருந்து 12 வயதுல இங்க இருந்து சாம் தேசத்துக்கு அவங்க சிறிய தாப்பான கூட்டிகிட்டு போகும்போது கூட ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருந்தாங்க. புஷ்ராங்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த புகைராங்கிற அந்த பாரதியார் பார்த்துட்டு, அந்த வியாபார கூட்டத்தில் எல்லாரையும் பார்த்துட்டு அவர் உட்கார்ந்து இருந்ததை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவர் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து இருக்காங்க, அங்க நிழல் படல, யார்த்தையுமே இதை சொல்லல. அவர் படிச்சிருக்கிறாரு, கடைசியில ஒரு இறுதி நபி வருவாரு, அவருடைய பேரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் இந்த மாதிரி அவங்களுடைய அடையாளங்கள்லாம் இருக்கும், கண்டிப்பா கடைசி காலத்துல உருவாகுவாங்க அப்படிங்கறத அவங்க வேதங்கள்ல அவர் படிச்சாரு. படிச்சு அறிஞரு, மார்க்கத்தை பற்றி படிச்சவரு, தௌராத் வேதங்களை படிச்சவரு. புகைராங்கிற உள்ள மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அபு தாலிப் அவருடைய சின்னத்தாவை கூப்பிட்டு சொன்னாரு, நாளைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என் வீட்டுல சாப்பாடு, நீங்க பைதல் ஜமாத்து வந்திருக்கிறீங்க, இங்க இருந்து வியாபாரத்திற்காக போறீங்க, உங்க எல்லாருக்கும் என் வீட்டுல சாப்பாடு. எல்லாம் சமைச்சாச்சு, எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. சாப்பிட போய் எல்லாம் விருந்து வச்ச பிறகு அந்த நபரை மட்டும் தேடுறாரு அவரு, அந்த பாதிரியாரு, அந்த அறிஞர் அந்த நபரை தேடுறாரு. பார்த்தா அவரை காணும். அப்ப அவரு வியாபார கூட்டத்து தலைவர்கிட்ட கேட்டாங்க, ஏங்க இங்க 12 வயசு ஒருத்தர் வந்தார வியாபாரத்துக்கு, அவர் எங்கன்னு கேட்டாங்க. அவரா கொண்டு வந்த ஜாமான் எல்லாம் அந்த தமிழிக்கெல்லாம் பாத்துருப்பீங்க, கொண்டு வந்த ஜாமான் ஒரு இடத்துல ஓரமா வைப்பாங்க, அதை ஒரு போர்வை போட்டு மூடி வச்சிருப்பாங்க, அது பாதுகாக்க அவரால் வச்சிருப்பாங்க, ரெண்டு பேரும் சோறாக்க வச்சிருப்பாங்க, ஒரு ஒரு ஆளு ரெண்டு பேரும் அந்த ஜாமான் பாத்துக்கிட்டு வச்சிருப்பாங்க. யாரும் தூக்கிட்டா இப்போ பாதுகா, அப்ப இதை தூக்கிட்டு போறதா போய் இருக்கும்ல, அப்போ தூக்கிட்டு போறது இப்போ அந்த காலத்துல இருந்து இருக்குதா, யாருக்கு பேர் போறது வீட்டுக்கு போறது, அந்த காலத்துல இருந்து ஓடி வந்துட்டு தான் இருக்கு. இப்போ பட்டன் மோட்டர் வச்சுட்டு வரும்போது போகும்போது ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு, ஹெல்மெட்டையும் மோட்டரையும் ஓரம் வைக்காது, நல்ல ரெண்டு கூட்டு தான் போட்டுக்கிட்டார், பரவாயில்ல தவக்கல் தொழில அது கூட்டவே இல்லை, போட்டு ஒன்று வாங்கல அப்படி இருக்கிட்ட இருந்தாலும் திரும்பி போனாலும் திரும்பி வச்சுக்கோங்க. நம்ம முழுது வந்து நான் பயன் சொல்ல தானே வந்திருக்கேன், நம்ம மோட்டர் இல்லாம போனா பார்ப்போம் ஒன்றும் வைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அன்பிற்கு பாத்திரமானவர்களே, அப்ப சாப்பிட அவரை காணா, அவர் கேட்டவனே சொன்னாரு, அந்த ஜாமான் எல்லாம் பாதுகாத்துறதுக்காக அவரை வச்சுட்டு வந்திருக்கோம், அடையாங்க அவருக்காக வேண்டியதான விருந்தே வச்சேனா, போய் அவரை கூட்டிட்டு வாங்க முதல்ல சொன்னாரு அந்த பாதிரியார். அவரை கூட்டிட்டு வந்தாங்க, அவருக்கு விருந்து கொடுக்கப்படுச்சு. தனியா கூப்பிட்டு அபு தாலிப் சொன்னாங்க, நண்பரே நான் இன்னைக்கு விருந்து கொடுத்தது இவருக்காக வேண்டிதான், ஏன்னு சொன்னா நான் தௌராத் வேதத்துல படிச்சிருக்கிறேன், நான் ஒரு ஆலிமு, நான் ஒரு அறிஞரு, பின்னால ஒரு நபி வருவாரு, அவருடைய பேர் முகமது, அவருடைய அடையாளங்கள்லாம் சொல்லப்பட்டது, அதுல ஒரு அடையாளத்தை நான் பார்த்தேன், அவர் இன்னைக்கு மரத்தடி கீழே உட்கார்ந்துருந்தாரு, கடுமையான வெயில் அடிச்சுச்சு, அந்த வெயிலுடைய நிழல் அந்த பக்கம் படணும், ஆனா இவர் கடுமையான வெயில்ல மற்ற அளவுக்கு வெயில் அடிக்குது, இவருக்கு மட்டும் நிழல் அடிச்சு கொண்டிருந்ததை நான் பார்த்தேன், எனவே சத்தியமாக கண்டிப்பாக இறுதி நபி இவரா தான் இருக்க முடியும், இவருடைய பேர் முகமதா, ஆமா இவருடைய பேர் முகமது, இவர் தான் இறுதி நபியாக இருக்க முடியும், இந்த புஷ்ராக்கு மேல சாமுக்கு தாண்டி போவாதீங்க, இவரை வேற யாரு கூடியாவது சொந்தக்காரங்களை போட்டு அந்த நான் மதினாவுக்கு மக்காவுக்கு நீங்க அனுப்பி வச்சிருங்க அப்படின்ட்டு அபூ தாலிப் இடத்தில்